அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழர் சமுதாய வரலாறு PDF ஃபைலினுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம். இந்த தலைப்பில் இது 40வது வீடியோ, வாங்க படிக்கலாம். தலைப்பு வாவி சுப்பிரமணிய ஐயர். வாவிசு ஐயர் என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் திருச்சி மாவட்டத்திலுள்ள வரகநேரி என்ற ஊரில் 1881 பிறந்தார். பல மொழிகளை கற்று புரட்சியாளர் ஆனார். இவரை கைது செய்ய ஆங்கிலேய அரசு முயன்றதால் பிரெஞ்சு பகுதியான புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்தார். பின்பு ஆங்கில அரசு பொது மன்னிப்பு வழங்கியதால் தமிழ்நாட்டுக்கு வந்த இவர் திருவிக்காவை தொடர்ந்து தேசபக்தன் என்ற நாளிதழை தொடங்கினார். 1921 தேசபக்தனில் வாவேசு எழுதிய ஆட்சேபகமான தலையங்கத்தால் 9 சிறை தண்டனை பெற்றார். சிறையில் இருந்தபோது ஸ்டோரி ஆஃப் கம்பர் என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதினார். பின்னர் 1919 முதல் 1932 வரை பாலபாரதி என்ற மாத இதழை நடத்தினார். தீவிரவாத விடுதலை போராட்ட வீரரான வாவேசு ஐயர் நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். வாவேசு ஐயர் வீரசவாக்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்து அரசாங்க தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பினார். இவர் 1910 ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். புதுவையில் தஞ்சம் புகுந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கிச் சுடல் ஆகியவற்றால் பயிற்சி அளித்தார். இவர் வீர வாஞ்சிநாதனின் குரு ஆவார். இவர்தான் வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தார். இவர் சேரன் மாதேவியில் பாரத்வாஜ் ஆசிரமத்தை நிறுவினார். இவர் ஜூன் 3 1925 தமது 44வது வயதில் பாபநாசம் அருவியில் விழுந்து இறந்தார். தலைப்பு நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இவர் புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். இவர் ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 கால சிறை தண்டனை பெற்றார். சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார். வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 புத்தாண்டு கால சிறை தண்டனை பெற்றார். இவர் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88வது வயதில் உயிர் நீத்தார். பாரதியார். சுப்பையார் என்று அழைக்கப்பட்ட பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார் தம்பதியரின் மகனாக டிசம்பர் 11 1882 பிறந்தார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். மகாகவி, தேசிய கவி, சீட்டுக்கவி என்றெல்லாம் புகழப்படும் சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். இவர் தனது 11 வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுதே கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் அரசவையால் வழங்கப்பட்டது. 1904 மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு இதழில் வெளியானது. மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை பணியாற்றினார். பின்னர் தம் வாழ்நாளின் இறுதியிலும் ஆகஸ்ட் 1920 முதல் செப்டம்பர் 1920 வரை சுதேசமித்திரனின் உதவி ஆசிரியராக பணியாற்றி மறைந்தார். சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 1907 ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டார். 1907 பிபின் சந்திரபாலை சென்னைக்கு அழைத்து கூட்டங்கள் நடத்தி அது பற்றி இந்தியா இதழில் கட்டுரை எழுதினார். எனவே ஆங்கிலேய அரசு பாரதியை கைது செய்ய பிடி ஆணை பிறப்பித்தது. இதனால் 1908 பாரதியார் புதுச்சேரிக்கு தப்பிச் சென்று 1918 வரை அங்கேயே தங்கியிருந்து தமிழ் பணியை செய்தார். புதுச்சேரியில் இருந்தபடியே இந்தியா வார இதழையும், விஜயா என்ற தமிழ் நாளிதழையும், பாலபாரதம் என்ற தமிழ் ஆங்கில மாத இதழையும், சூரியோதயம் என்ற புதுச்சேரியின் வார இதழையும் வெளியிட்டார். கர்மயோகி என்ற புதுச்சேரியின் வார இதழையும் வெளியிட்டார். கர்மயோகி
தர்மம் ஆகிய இதழ்களிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 1909 இந்தியா மற்றும் விஜயா ஆகிய இதழ்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டன. சுதேசி, கீதங்கள், ஜென்மபூமி, பாஞ்சாலி சபதம், மாதா மணிவாசகம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகிய பாடல் தொகுதிகளின் மூலம் நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வையும் சுதந்திர உணர்வையும் ஏற்படுத்தினார். 1918 வாவோசி உடன் இணைந்து தடையை மீறி ஊர்வலம் நடத்தியதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சிவா. 1920 விடுதலையான பாரதியார் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வந்தார். அங்குள்ள பார்த்தசாரதி கோயில் யானையால் தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த பாரதியார் 1921 செப்டம்பர் 11 இயற்கை எய்தினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி.